வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கேரள நாட்டின் பாரம்பரிய கலையான செண்டை மேளத்தை இசைத்து ஈஷா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை பாலக்காடு சாலை நவக்கரை பகுதியில் உள்ள ஈஷா பொறியியல் கல்லூரியில் திருவோணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த ஓணம் பண்டிகை விழா நிகழ்ச்சியில் கல்லூரி தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமை வகித்து மாணவர்களுக்கு கல்லூரியின் சார்பில் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தார். இக்கல்லூரியில் மலையாளம் மற்றும் தமிழ் மாணவர்கள் பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள புகழ் செண்டை மேளம், அத்தப்பூ கோல போட்டி, திருவாதிரை களி, மோகினி நடனம், உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி, மலையாள மங்கா, மலையாள மன்னா, நாடன் பாட்டு, ஓணப்பாட்டு என விதவிதமான போட்டிகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் ஓணம் பண்டிகையின் பாரம்பரிய 18 வகையான உணவுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாக அதிகாரி ஸ்ரீகாந்த், கல்லூரி செயலாளர் சுஜாதா, முதன்மை செயல் அதிகாரி அஜித், தலைமை நடவடிக்கை அதிகாரி ஆதர்ஷ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராபர்ட் கென்னடி மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். Thank you.